தேவ நிர்மிதம் பாயசம், அதே பத்தினைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார் தசரதன். அதே வரையில் பார்த்தோம் பகவான் தேவர்களுக்கு பயம் செய்யதா, பயத்தை விட்டுடுங்கோ, மத்தியாரி மனுஷன் நோக்கி உலகத்துல மனுஷன் நான் வாழ்ந்து காட்டுறேன், ராவணன் மனுஷாதன்மீகி அபத்தியத்துன்னு கேட்டிருக்கா, அதனால மனுஷனாலதான் அவனை அழிக்க முடியும், ஆகவே நான் மனுஷனா அவதாரம் பண்ணி அவனை அழிக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எம்பெருமான் சாதிச்சுக்கோ. அப்புறம் யோசனை பண்றான், பூலோகத்துல அவதாரம் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு, எங்க அவதாரம் பண்றதுன்னு பகவான் சிந்தனை பண்ணானாம். ஏவம் தத்ரவரம் தேவ தேவானாம் விஷ்ணுரத்மவானே மானுஷே சிந்தயமாஸ யன்ன பூமிம் மதாத்மனஹ. தான் மனுஷனா அவதாரம் பண்றதுக்கு ஜென்மபூமி ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஜென்மபூமின்னா தாயாரும் அர்த்தம் உண்டு, ஜென்மபூமின்னா ஈழமும் அர்த்தம் உண்டு. எங்க அவதாரம் பண்றது அப்படின்ட்டு சிந்தையா மாச, ஒரு அருமையான வார்த்தை அது. ரொம்ப யோஜனை பண்ணானாம், எங்க அவதாரம் பண்ணா சௌரியமா இருக்கும் இருட்டு. ததகா பத்மபலா சாட்சா புத்ராத்தானம் சதுர்விதம் இத்தரம் ரோஜயமாசா ததாதசரதம் ரிபம். உடனே சர்வீஸ்வரன் தன்னை நாலு பாகமா பிரிச்சுண்டு தசரதனே தனக்கு தகப்பனாரா இருக்கிறோம் அப்படின்னு ரோஜயமாசா விரும்பினான். இங்கே ஒரு கேள்வி, இந்த ஆராய்ச்சி அதே உண்டு, தசரதனை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? பூலோகத்துல மனுஷனா அவதாரம் பண்ணணும், சரி, தசரதனை ஏன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பூர்வாச்சாரியர்கள்லாம் அதுக்கு பதிலை தேடியிருக்கான். எப்படி தேடுங்கன்னு கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணத்துல சந்தேகம் வந்தா, ஸ்ரீமத் ராமாயணத்துலதான் தேடவே தவிர வெளியில எங்கேயும் தேட முடியாது. ஏன்னா இது ஆதி காவியம், ஆதி காவியமா இருக்கிறதுனால இப்ப எம்பெருமான் சாதிச்சானே இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை திரும்பி திரும்பி பார்த்திருக்கான். மூன்று காரணங்களை நடுவில் பார்க்க போறோம் நம்ம. அந்த மூன்று காரணங்கள் தான் எம்பெருமான் அவதாரத்துக்கு முக்கியம் அப்படின்ட்டு பெரியவரெல்லாம் சந்நியாசம் பண்ணியிருக்கா. ஒன்று, அகலிகை சாபக மோசனம். கௌதமர் அகலிகையை பார்த்து என்ன சொன்னார்னா, வாயுபக்ஷா நிராகாரா சத்யந்தி பஸ்மசாயினி அது விஷா சர்வபூதானாம் ஆசமே நிரப்சதி ததாச ஏதத்தேவனம் கோரம் ராமோதரமதா ஆகமிஷ்யதி துர்தர்ஷம் ததா பூதா பவிஷ்யதி. எம்பெருமான் தசரதன் தனக்கு தகப்பாவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதுக்கு என்ன காரணம்னு தெரியவாயிருக்கா. கௌதமர் அகலிகைக்கு சமய மோதனம் சொல்லிட்டு வாயுபக்ஷா நிராகாரா சத்யந்தி பஸ்மசாயினி அதிர்ஷா சர்வபூதானாம் ஆசிரமே அஸ்மின்னு நிரக்ஷதி யதா சேதத்து வனம் கோரம் ராமோதசரதாத்மகா ஆகமிஷ்யதி துர்தர்ஷம் ததா பூதா பவிஷ்யதி அப்படின்னு சொன்னால், நீ காற்று ஆகாரமா சாப்பிட்டு இந்த இடத்த தபம் பண்ணிட்டு இந்த சாம்பல்லையே இருக்க வேண்டியது, யார் கண்ணிலையும் படாம இருக்க வேண்டியது. இந்த ஆசிரமத்துல எப்போ எம்பெருமான் தசரதனுடைய குமாரான ராமன் வராமோ அப்போ உனக்கு பழைய சரீரம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு சாபய மோசனம் கொடுத்தார். இதை பகவான் நினைச்சு பார்க்கிறார். ராமாவதார காலத்துக்கு எத்தனையோ ஒரு சிலருக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி இது.
எம்பெருமான் பார்த்தா சத்தியம் விகாதம் நிரபிரத்யபாஷிதம், கௌதமனுடைய வார்த்தை இருக்கோ இல்லையோ அதை சத்தியமாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதனால தசரதனுடைய மகனா வர வேண்டியது அப்படின்னு முடிவு பண்ணான். ரெண்டாவது காரணம், இன்னால ராமாயணத்திலேயே விராதன் ஒருத்தன் வரான். அந்த விராதன் சொல்றான், எனக்கு தும்புருன்னு பேரு, நான் குபேரனது நாசில இருந்தேன், அந்த சாபத்தினால இந்த கோரமான வடிவம் வந்திருக்கு, சாபய மோசனம் எப்போ அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னைக்கு தசரதன் மகனான ராமன் வந்து அவனுடைய ஸ்பரிசம் உனக்கு படுறதோ அப்போ சாபய மோசனம்னு சொன்னார். ஆகையினால விராதனுடைய சாபம் இருக்கு இல்லையோ அது தீரணும், அதுக்கு தசரதன் மகனாகத்தான் நான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ரெண்டாவது காரணமாம். மூணாவது காரணம் என்னன்னு கேட்டால், கபந்தன் ஒருத்தன் அவன் சூழசிவஸ் அப்படிங்கிறவருடைய சாபத்தினால அரக்கனா இருந்தான். அவனுக்கு சாபய மோசனம் எப்போன்னு கேட்டால், எப்போ சக்கரவர்த்தி மகன் தசரதன் மகனா ராமன் வரானோ அவன் வந்து உன்னை வதம் பண்ணா உனக்கு சாபய மோசனம் அப்படின்ட்டு இந்த சூழசிவஸ் அப்படிங்கிறவர் சொன்னார். அவருடைய வார்த்தையை காப்பாற்றிய ஆகணும். இது மூணாவது காரணம். நாலாவது காரணம், மதங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி அவர்கிட்ட சிஷியா இருந்து சபையில் அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மதங்கர் போன்ற ரிஷிகள் எல்லாம் மோட்சத்துக்கு போற காலத்துல நானும் வரேன் அப்படின்னு சொன்னாவோ, அம்மா நீ இங்கேயே இரு, எப்போ சக்கரவர்த்தி திருமகனான ராமன் வரானோ அவனுக்கு அதிதி சத்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு வரலாம் அப்படின்னு மதங்கர் சொன்னார். இந்த பெரியவாள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கா, தசரதர் மகனா வரணும் தசரதர் மகனா வரணும் சொல்லியிருக்கா. அதனால அவெல்லாம் என்ன சொன்னாலோ அதை காப்பாற்றணும்னு உத்தேசிச்சானா, அந்த உத்தேசம் சத்தியம் அதுபாஷிதம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையில பகவான் ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருக்கான். அவன் அவனுடைய அடியார்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தையை சர்வதா ரட்சி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கான். அதனால என்பெருமான் பிரச்சாரம் ஓசையா மாசா, தனக்கு தாத்தனார தசரதன் அமையனம் அப்படின்ட்டு எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு தெளிவாதான் ராமாயணத்து உள்ளே எடுத்து அலட்சாந்தர்கள் எடுத்து சொல்லியிருக்கா, எம்பெருமான் அவதாரம் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணான். சரியா 12 மாசம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணிருக்கான ஸ்லோகம் இருக்கு. தபஸ்யத்வாதசே மாசே தைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தைவத்யை சோத்ரகம் சேர பஞ்சசு கக்கரே அக்னே வக்பத இந்துராசா ஜம் சர்வோகமஸ்கிருதம் கௌசல்யாதிராமம் திவ்யலட்சணசம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் வைஷாகவர்தனம் கௌசல்யாருஷிபேதேன புத்திரே ராமிதபேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதார ஸ்லோகங்கள் இது. இது எல்லாரும் எதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். தபஸ்ய துவாதசே மாசே, அதுக்கப்புறம் 12 மாசம் கழிச்சு சைத்ரே சைத்திர மாசம். சைத்திர மாசம்னு சொன்னா சித்திர மாசம் இல்லை, பங்குனி அமாவாசைக்கு பிறகு வர காலம் இருக்கு, அது சைத்திர மாசம்னு பேரு. சித்திர மாசம்ன்றது சைத்திரம்னு பேர் இருந்தது. காரணம்னா பங்குனி அமாவாசைக்கு எப்பறம் வருது, என்ன ஸ்ரீராவணம் பங்குனி மாசம் கடைசியில வரும், சித்திர மாசத்துல வராது. அதனால சைத்திரே நவமிகே திதௌ சுக்லபக்ஷம் நவமி திதி நக்ஷத்திரே அதிதெய்வத்யை அதி தேவதைகளுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற புனர்வசு நட்சத்திரம் கூடிய அந்த நாள்ல உச்ச சம்சேகு பஞ்சசம் கிரகேஷு 9 கிரகங்கள்ல 5 கிரகங்கள் அந்த எம்பெருமானுடைய அவதாரத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவைகளுக்குன்னு இடம் இருக்கோ இல்லையோ, சுஸ்தானம் இருக்க
அந்த இடத்துல எல்லாரும் உச்சத்துல இருந்தாலும் 9 கிரகத்துல 5 கிரகங்கள் உச்சத்துல இருந்து 9 கிரகம்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ராமாயண காலத்துல 7 கிரகம்தான், இந்த ராகு கேதுனா உபகிரகங்கள் பின்னால வந்தது. 5 உச்சத்துல இருந்துதான் பஞ்சசீவ கர்கடகலக்னி கரகலன்ற வாக்பத இந்து நாசா யார் இருந்தாலும் கேட்டால் குண்டுவோட கூட சந்திரன் கலந்திருந்த அந்த காலத்துல போத்தியமானே ஜெகநாதம் உலகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கின்ற சர்வேஸ்வரன் உலகமெல்லாம் சேவிக்கிற அந்த பிரபு சர்வலோக நமஸ்கிருதம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரை சேவிக்கிறாளோ அந்த சர்வேஸ்வரன் கௌசல்யாத்து அச்சனையாத்து கௌசல்யிலேருந்து கௌசல்ய கர்ப்பத்திலேருந்து அவதாரம் பண்ணால்னா எல்லாம் அனுபவிச்சு மண்ண புகழ் கௌசலைதன் மணிவயது வைத்தவனே. இந்த வைத்தவனேங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, பெரிய வார்த்தை. கௌசல்ய ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். கௌசல்யாது அதனையது ராமம் எப்படின்னு கேட்டா திவ்ய லக்ஷண சங்கீதம் எவ்வளவு அழகு இருக்குமோ அவ்வளவு திவ்ய மங்கள சுலபத்தோட எம்பெருமான் அவதாரம் பண்ணான். யாருன்னு கேட்டா விஷ்ணோரக்னாராயம் விஷ்ணுனுடைய அம்சத்துல பாதி எம்பெருமான் விஷ்ணுனுடைய அம்சத்துல பாதி ராமன் அப்படின்னா வம்சம் ரொம்ப நாள் நிலச்சி இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு அர்த்தம் இருக்கு. இக்ஷ்வாகு வம்சம் உலகம் உள்ள வரையில் ராமாயணம் உள்ள வரையில் நிலச்சி இருக்கணுமோ இல்லையோ அதனால இக்ஷ்வாக வர்தனம் யதாவரே நேவனா அதிதி வஜ்ரபாணினா எப்படி அதிதி என்பவள் தேவேந்திரனால பெருமை உடையவள் ஆனாலோ அப்படி கௌசல்யானவள் சக்கரவர்த்தியமான எம்பெருமானே உடம்பே அறிந்ததுனால மிகவும் பெருமை உடையவளா ஆனா அப்படின்ட்டு ராம அவதாரத்தை 5 ஸ்லோகத்துல அழகா சொன்னார். அப்படி எம்பெருமான் பூலோகத்துல சக்கரவர்த்தி திருமானா அவதாரம் பண்ணான். கைகேயனுடைய குழந்தைக்கு பரதோ நாம கைகேயாம் யஜ்ஞேகச்ச பராக்கிரமா கைகேயனிடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்ததுனால் அந்த குழந்தைக்கு பரதன் வைக்க போறான். இப்படி சாட்சா விஷ்ணு சதுர்பாக விஷ்ணுடைய நாலுல ஒரு பகுதி சர்வைகி சமுதித்தோ குணைகி பரதன் யாருன்னால் சொல்லியே அறிமுகப்படுத்தது சர்வைகி சமுதித்தோ உதித்தா குணைகி சர்வைகி ராமன் என்னென்ன ஒசந்த குணங்கள்லாம் நீங்க சொல்றீங்களோ அந்த ஒசந்த குணங்கள் பூரா பரதன் கிட்ட இருக்கு. அதே பின்னால பார்க்க போறோம் ராமனையும் பரதனையும் ஒப்புற காலத்துல ராமனுக்கு என்னென்ன உசந்த குணங்கள் இருந்ததோ அது கூட அப்படி பரதன் அத்த லக்ஷ்மண சத்ருக்னோ பின்னால லக்ஷ்மணன் சத்ருக்னன் இவா ரெண்டு பேரும் சுமித்ராஜனையே பேசிட்டோம் சுமித்து ரெண்டு குழந்தைகளே பெற்றெடுத்தாள் அப்படின்ட்டு ராமன் பரத லக்ஷ்மண சத்ருக்னாதிகளுடைய அவதாரத்தை இந்த 7 ஸ்லோகத்துல வால்மீகி சொன்னான். இந்த கம்பன் எப்படி சொன்னான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆயுதை பருமம் வந்து அடைந்த எல்லையில் மாயுத பூவி மகள் மகிழ்வன் வங்கிட பருவம் வந்துதான் பருவம் 12 பாகம் கழிச்சு ஆயுது பூவி மகள் மகிழ்வன் வங்கிட இருள் தருமா ஞானம்னு சொல்ல முடியோ இந்த உலகத்துல தர்மம் தலைக்கணுங்கிறதுக்காக இனி தர்மம் தலைக்க போறது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா அம்மா தேவிக்கு அதனால மகிழ்வு ஒங்கிற வேப்புணர் பூசமும் தூய நற்கடகமும் எழுந்துள்ளவே புனரவத்து நட்சத்திரம் கடக லட்சணத்துல அவதாரம் பண்ணான். எதுக்காக கம்பனாரியன் கூப்பிடுறேன்னா வால்மீகியினுடைய திருவுள்ளம் எதுவோ அது கொஞ்சம் கூட மாறுபடாம இருக்கான். அவன் சில இடங்கள்ல சில மாற்றங்கள்ல பண்ணியிருக்கான்னு சொன்னா ஏன் பண்ணாங்கிறத அடைய அப்ப கொடுப்பான். ஆனா அடிப்படையான அவதார பிரவசனம் சீதா கல்யாணம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கூட மாறுபடல. வால்மீகி என்ன எழுதியிருக்கானோ அதை அப்படியே எழுதியிருக்கான். தூயான கடகமும்
எழுந்து சொல்லவே. அது மாத்திரம் இல்ல, அடுத்து ஒரு பாட்டை அற்புதமான ஒரு பாட்டை எழுதினான். யார் தெரியுமான்னு கேட்டார், ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொருந்து. பழைய காலத்துல உலகம் முழுவதையும் தன்னுடைய பெரு வயிற்றிலே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன். அந்த காட்சிய பார்த்தவர் மார்க்கண்டேயர் ஒருத்தர் தான். அவர் தான் அந்த ஸ்லோகத்தை பண்ணார், கரவரிந்தே நபதரவிந்தம் முகரவிந்தே வினிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மகாஸ்மராமி. ஆழமாக மரத்தின் இனமேல் ஒரு பாலகனாய் அந்த ஞானம் ஏழும் உந்த பலன். அந்த எம்பெருமான் ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து உலகத்தை எப்படி காப்பாத்தினான்னா, எப்படி உண்டானோ அப்படியே உமிழ்ந்திருக்கிறான். உண்டுவதற்கு முன்னால் உலகம் எப்படி இருந்ததோ அதே நிலை உமிழ்ந்திருப்பாக இருந்தது. எந்த மாற்றமும் அடையாம இந்த உலகத்தை பிரதயகாலத்தை காப்பாத்தினாதான் அது மறைக்கு உணர் வரும் அவனை. வேதம் இன்னும் தெரிந்திருக்கு, அதுவா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒவ்வொரு எல்லையையும் பார்த்து இந்த எல்லையினுடைய கடைசி வரையில் போயிட்டு நான் இது இல்லை பெரிய தத்துவம் இது ஆகாசத்தை எடுத்துட்டு ஆகாசமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதே போது இல்லை ஆகாசம் இல்லை, அப்புறம் வாயுவா இருக்குமா இல்லை, அக்னியா இருக்குமா இல்லை, நீரா இருக்குமா இல்லை, மண்ணா இருக்குமா இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஜெகத் காரணமா இருக்கிறவன் அவன் அப்படிங்கிறத வேதம் இன்னும் தெரியுது. அவன் யாரு அவன் யாரு பார்த்தா ஆழ்வார் என்னத்துக்கு வம்பு நமக்கு எல்லாம் வேண்டாமே, உயர் வர உயர் நலம் உடையவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதிட்டோம்னா அவன் எவ்வளவு உயர்வு எது உயர்வு அப்படின்னு ஜனங்களா முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணலாம். அப்படி உயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கின்ற சர்வேஸ்வரன் கருமுகில் கொழுந்து எதிர்காக்கும் ஜோதியை எம்பெருமான் நீலமேக சாமல வர்ணன். நீலமேக சாமல வர்ணனா இருக்குன்னு மேகம் போன்றவன் சொன்னார். குழந்தையா பிறந்திருக்கானா மேகத்தினுடைய குழந்தையை அப்படின்னு சொல்லலாமா. அதனால ஒரு வார்த்தையை போட்டான் கொழுந்துன்னு போட்டான். சில வார்த்தைகள்னா கம்பனுடைய பிரயோகம் இருக்க ரொம்ப பிரமாதம். ஏன் அடிக்கடி கம்பனை பொறுப்படுறன்னா சுவாமியோட வாசப்பட்டுக்கிட்டு ரெண்டு கம்பனமாயண பாடலை சொல்லச்சு கொஞ்ச நாள் மின்னையே தொடர முடியாத போச்சு அப்படின்னு சாதிச்சாச்சு. கம்பன்ல அவர் வார்த்தைகள் பிரயோகம் இருக்க அவ்வளவாறு குழந்தை எழுகாட்டும் யோகியை திருவுற பயந்தனர் திறன்கொள் கோசலை. ரெண்டு அர்த்தம் அதுக்கு, உலகம் பெருமை அடைவதற்காக திரு அப்படிங்கிற தமிழ் சொல்லிட்டு நிறைய அர்த்தம் உண்டு. திருன்னா மேன்மை, திருன்னா புகழ், திருன்னா செல்வம். இந்த உலகம் புகழடைய செல்வமடைய மேன்மை அடைய எந்தவான் அவதாரம் பண்ணா திருவுற பயந்தனர். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பின்னால சீதா கல்யாணம் நடக்க போறான், அதை முன்கூட்டியே சொல்றான் திரு உரை விளாட்டி அடைவதற்காக பயந்தான் திறன்கொள் கோசலை. கோசலையானவர் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ட்டு வசிஷ்டர் முற்பட்டாராம். என்ன பேர் வைக்கிறது அப்படின்னா கம்பன் ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்கான், கராமலயத்தலர் கைக்கறியை பேய் அராவனை துயில்வோ என அன்னால் இராவை அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் இந்தனன் நன்றி. இங்கே பெரியவாள்லாம் மனுசந்தானம் சின்ன ஒரு கதையை ஞாபகப்படுத்துறான். ஒரு காலத்துல நம்ம பெரியவாள்லாம் படுக்கை விட்டு எழுந்தவுடனே மெல்ல எழுந்து அறிவி அறிவி சொல்லச்சே நக்கர கிரஸ்த பதம் கஜேந்திர மோட்சமற்குள்ளியோ அந்த ஸ்லோகத்தை சொல்ற வழக்கம் உண்டு. அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டுதான் எழுந்திருப்பாளாம். கஜேந்திரனை காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தணும். சுவாமி ரீதியன் ஒரு இடத்துல பிரமாதம் அனுபவிக்கிறார். எம்பெருமான் தேவத்தன்வாதத்துல போய் நின்றாராம். எம்பெருமான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், சகாத்வம் ஏண்டாப்பா அது நீதானா அப்படின்னு கேட்டார். பார்த்தான் வரதன் யாரை சொல்றீர்னால் யாரையும் காப்பாற்றினாலும் யாரோ ஒருத்தன் அது நீதானா அப்படின்னு கேட்டாராம். ஆமா சந்தேகம் என்ன உனக்கு சகாத்வம்னு கேட்டு ஆமா நான் தான். பழைய வரபசா ஆமா உன்னுடைய வாகனம் இருக்க அது அதே கருத்துமான் தானே மாத்திரிலேயே அந்த கருத்துமான் தானே கேட்டாராம். ரெண்டாவது கேள்விகள்
வரதன் பாபா என்னத்துக்கு பாபடி கேட்கவே நான் இல்லை. அது மாத்திரம் இல்ல, கையில ஒரு திருவாழி வச்சிருந்தே சக்கரம் ததேவா, அதே திருவாழி தானே அப்படின்னா, யானையை காப்பாத்துறதுக்கு எந்த கருத்மான மேல வந்தையோ, யானையை காப்பாத்துறதுக்கு எந்த சக்கராயுதத்தை பயன்படுத்தலையோ அதே சக்கராயுதம் தானேன்னு கேட்டாராம். அதோட விதத்துல சுவாமி தேசிகன்னாலும் ஒரு ரசிகனை பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணாருன்னா, சீதாதாரம் சக்கரம் மதுவா இருக்கிறா, மதையனுடைய கருத்தை அடுத்ததுனால அந்த ரத்தம் படிஞ்சு கூர் மழுங்கி போயிருக்கோ அப்படின்ட்டு அந்த கூர்மை மாறாம இருக்கான்னு கேட்டாராம். சீதாதாரம் கூழ் அப்படியே இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏதாப்பா அப்படி கேட்கிறேன்னு கேட்டாலாம் தேவைப்படுமாள். நீ வந்து அகம் சாப்பாடுலயா, என்னையும் நீ காப்பாற்றணும்டா, அதுவும் ஆப்பிடம் முடிச்சது ஏற, நானும் ஆப்பிடம் முடிக்கிறேன், அது முதல்ல கேட்ட ஆப்பிடுது, நான் சம்சாரத்தில் ஆப்பிட்டு இருக்கேன், வெளியில வரணும் பார்க்கறேன், முடியல காப்பாற்றணும், யானையை ரட்சித்த மாதிரி என்ன நீ காப்பாற்றணும் அப்படின்ட்டு காத்தால இருந்துக்கிட்டு இந்த கஜேந்திர மோட்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தது வழக்கம். நாட்டியார் பார்த்தா ஸ்லோகம் பூரா மனப்பாடம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எனக்கு அவகாசம் இருக்காது. அவங்க நல்ல எழுந்து அரியவியாதி என்று அரியனுடைய பேரை சொல்றோம்ட்டு அதை எழுதுறாங்க. கலாமலைய தலை கைக்கறி வைத்து முதல்ல காலை பிடிச்சு கொடுத்து அந்த யானை என்ன பண்ணித்தான் எய்த்து எவ்வளோ ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க கம்பன். அற்புதமான வார்த்தை அது ஆராய்ச்சி பார்த்து தான் யாருன்னா எம்பெருமாளுக்குன்னு மனதை பறிச்சு விட்டு எம்பெருமாளுக்கு அர்ப்பணிக்கணும். அதை ஆராய்ச்சி பார்த்து அறவணை துயில் ஓய் அறவணை பள்ளியானே உனக்குன்னு இந்த புஷ்பத்தை பறிச்சுட்டேன், உனக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்னுடைய தேகம் போறதேன்னு கவலையே படல, முதல்ல என்னை முழுகிட்டா எனக்கு கவலை கிடையாது, உனக்குன்னு பறிச்சு புஷ்பம் இருக்கும் இல்லையோ அதை உனக்கு அர்ப்பணிக்க முடியாம போயிடுறது அப்படிங்கிற கவலை தான் எனக்கு இருக்கே தவிர கேவலம் சரீரத்தை பத்தி நான் கவலைப்படவேன்னு தான். அதனாலதான் சக்கராயுதா ஸ்ரீதரா ஒரு வார்த்தையை போட்டார். சக்கரஜ்ரஸ்தபதம் சமுத்திரம் பிரம்மாதயோர வாக்கியகரம் தேவேஷு அசக்தேஷு மாசோதே வீரபக்ஷணக்கிரகணனே சக்கராயுதா ஸ்ரீதர ஆசத்ராணபராயணா சபாவான் நாராயணா மேகதி ஆசத்ராணபராயண அஷ்டகம் சொல்லிட்டு எட்டு ஸ்லோகம். இந்த எட்டு ஸ்லோகத்துக்கு முதல் முதல்ல வியாக்கியானம் எழுதி நிருசிம்மப்பிரியாவில் அடியது வந்தது. எல்லாரும் பாராட்டினா இந்த எட்டு ஸ்லோகம் அனந்தராம அப்புறம் இந்த தீட்சை தான் அர்த்தம் எழுதியிருக்கார் அப்படின்னு. அதுல யானையினுடைய கஜேந்திர மோட்சம் இருக்க அதை நினைக்கிறவன் அப்படி கஜேந்திர மோட்சமா இருக்க அவனுக்கே அப்ப கொடுத்தவனுக்கே அவன் தான் ராமன். ராமன் என பெயர் ஈந்தனன். நன்றி, பெயர் வச்சாலும் சொல்லல, ஈந்தனன் ஒரு வார்த்தை போட்டான் அம்மன் பெயர் கொடுத்திருக்கிறான். உத்தேசம் என்ன திருமல்லியோ, ஆயிரக்கணக்கான பெயர்களை உடையவனாயிருக்கின்ற பெருமானுக்கு நாம போய் பெயர் வைக்க முடியுமான்னு பார்த்தானான். ஆனா அவனை கூப்பிடுறதுக்கு நமக்கு பெயர் வரும் இல்லையோ, அதனால நம்ம சொல்லவுமா கூப்பிடணும் இல்லையோ, அதுக்காக ராமன் அப்படின்ட்டு நாம அவனை சொல்றதுக்கு நாம அவன் திருநாமத்தை சொல்றதுக்கு அதிக எழுத்து இல்லாம ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கிற ராமா அப்படிங்கிற பெயரை சக்கரவர்த்திவனுக்கு வச்சான் அப்படின்ட்டு கம்ப நிலவுகிறான். இப்படி குழந்தைகளுக்கு ராமன் பரதன் சத்ருக்கன் லக்ஷ்மணன் பேர் வச்சா. இந்த குழந்தைகள்லாம் அண்ணன் நாலோக மேலையும் பொழுது ஒண்ணுமா வளர்ந்துட்டு இருக்கா. காலத்துல சவுளவோடு உபநயனம் விதி பிரகாரம் உபநயனம் பண்ணா உபநயனத்தை பத்தி தனியா ஒரு நாள் சொல்லணும், ஒரு புத்தகமே போட்டிருக்காரு உபநயனம் அப்படின்ட்டு. இந்த எல்லாருக்கும் உண்டு, பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் எல்லாருக்கும் உண்டு. அந்த உபநயனத்தை பண்ணா ஆச்சாரியரா வசிஷ்டி வசிஷ்டர்கிட்ட ஒப்படைச்சா. ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போய் தான் எந்திரவான் ராமன் கல்வியை கற்றான் இருக்கு. பெரிய சமாச்சாரம், ஆச்சாரியன் இருக்கிற இடம் தேடி போய் ஆச்சாரியனை முறைப்படி தேவித்து அவருடைய அனுகிரகத்தினால்தான் பாடம் கேட்கணுமே தவிர, நம்ம எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட
நம்ம இருக்கிற இடத்துல ஏற்ற முடியாது. அதனால ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே வசிஷ்டருடைய ஆசிரமத்துல வித்தைகளை எல்லாம் இவா கத்துங்களா அப்படின்னுட்டு வால்மீகி எழுதியிருக்கார். கம்பனும் அப்படியே எழுதினான். ராமன் நடந்து போவானாம், பேர்ல போற வழக்கம் இல்லையாம், எதிரே யாராவது வருவாராம், எதிர் வரும் அவரை எம்மையுடைய இறைவன் எதிரம் பார்த்து என்ன சௌக்கியமா இருக்கியா, உன் பசங்களா சௌக்கியமா இருக்கிறா என்று ராமன் விசாரிப்பானாம். இப்படி எளிமையான குணத்தை உடைய ராமன் ஆச்சாரியனிடத்துல எல்லா வித்தைகளையும் கற்றுண்டு திரும்பி அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கப்படும்.